அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அது எதை டிஸ்கிரைப் பண்ணுது எதை விவரித்து சொல்லுது அப்படின்னா ஒரு செயல் வந்து நடந்து முடிந்ததை குறிப்பிடுது ஓகேவா அதாவது நமக்கு ஆல்ரெடி வெர்பு ஃபார்ம்லாம் தெரியும் இல்லையா என்னென்ன வெர்பு ஃபார்ம்லாம் உண்டு பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து பிரைட்டன் இருக்குன்னா அது பாஸ்ட்டில் எப்படி மாறும் ரோட்டுன்னு மாறும் இல்லையா பாஸ்ட் பார்ட்டிசிபில் ரிட்டர்ன் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபுல்ல ரைட்டிங் இல்லையா நெக்ஸ்ட்டு பாருங்க த பாஸ்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஐ ரோட் த டெஸ்ட் உயி பிளேடு ஃபுட் யூ வென்ட் ஹோம் ஹீ ரேன் டு த கிளாஸ் ரூம் சி பிளேடு செஸ் இட் ஃப்ளூ அவே தே விசிட்டட் ஹிம் அதாவது இங்கே ஐ உயி யூ ஹீ சி இட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா இதெல்லாம் சப்ஜெக்ட்ட்டு இங்கே பாருங்கள் இப்போ இங்கே ரெட் கலரில் எழுதியிருக்க வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள் ரோட் பிளேய்டு வென்ட் ரேன் பிளேடு ஃப்யூ ஃப்ளூ விசிட்டட் இது எல்லாமே பா அதாவது பாஸ்ட் பாம் கடந்த காலத்தை தான் குறிக்கிது ரைட் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகும்போது எப்படி மாறும் ரோட்டாக மாறும் பிளேங்கிறது ப்ரஸன்டென்ஸு அதோட கடந்த காலத்தை குறிக்கும்போது அது பிளேய்டாக மாறும் அதே போல் தான் யூ யூ வென்ட் ஹோம் இங்கே வென்ட்டுங்கிறது கோவோட பாஸ்டன்ஸு ரேனுங்கிறது ரன்னோட பாஸ்டன்ஸு பிளேய்டுங்கிறது பிளேயோட பாஸ்டன்ஸு ஃப்ளூங்கிறது ஃப்ளையோட பாஸ்டன்ஸு விசிட்டு அப்படிங்கிறது விசிட்டோட பாஸ்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐ பாயில்டு த வாட்டர் ஐங்கிறது நான்கு நான் அப்படிங்கிறத குறிக்குது நான் வந்து தண்ணீரை கொதிக்க வைத்தேன் அப்படின்னு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை இல் அந்த பாயில்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம எல்லாமே எழுத போகிறோம் அதோட மீனிங் என்னவா வரப்போ போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா உயி பாயில்டு த வாட்டர் யூ பாயில்டு த வாட்டர் ஹீ பாயில் த வாட்டர் ஷீ பாயில் த வாட்டர் இட் பாயில் த வாட்டர் தே பாயில் த வாட்டர் அதாவது உயி பாயில் த வாட்டர் அப்படின்னா நாங்கள் தண்ணீரை கொதிக்க வைத்தோம் யூ பாயில் த வாட்டர்னால் நீங்கள் தண்ணீரை கொதிக்க வைத்தீர்கள் இல்லையா அவன் தண்ணீரை கொதிக்க வைத்தான் அவள் தண்ணீரை கொதிக்க வைத்தாள் அது கொதிக்க வைத்தது அவர்கள் கொதிக்க வைத்தார்கள் அந்த மாதிரி வரும் தமிழில் ஓகேவா இப்போ உங்களுக்கு அது புரிய நினைக்கிறேன் பாயில்டுனா பாயில்டுனால் கொதிக்கிறது பாயில்டு அப்படின்னா கொதித்தது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பாருங்கள் மிஸா உயிசா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார் ஆக்ஷன் வெர்பு இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஆக்ஷன் வெர்பு நௌ லெட்டர் சீத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார் பி ஃபார்ம் வெறுப்பு இப்போது நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு எப்படி பி ஃபார்மை பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா இங்கேயே அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ப்ரெசன்ட் ப பார்ட்டிசிபல் கொடுத்துருக்காங்க ப்ரெசண்ட்டில் ஆம் is, பாஸ்டில் வாஸ் வேர் பாஸ்ட் பட்டிஸ் புள்ள பீன் ப்ரெசன்ட் பட்டிஸ்புல்ல பீயிங் ஓகேவா பாருங்கள் ஐ வாஸ் ஆன் இன்ஜினியர் ஹீ வாஸ் ஏ was ஷீ வாஸ் ஷி வாஸ் a சோல்ஜர் இட் வாஸ் எ கம்ப்யூட்டர் were வேர் யங் யூ were அ பேஷன்ஸ் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பாஸ்டென்ஸில் பிஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கோம் ஸோ நம்ம வாஸ் இந்த ரெண்டு தான் பயன்படுத்த போகிறோம் ஐ வாஸ் அன் இன்ஜினியர் நான் வா இன்ஜினியராக இருந்தேன் ஹீ வாஸ் அ பைலட் அவன் எப்படி இருந்தார் பைலட்டாக இருந்தார் ஷீ வாஸ் அ சோல்ஜியர் அவள் ஒரு வீராங்கனையாக இருந்தா இட் வாஸ் அ கம்ப்யூட்டர் அது ஒரு கம்ப்யூட்டர் இல்லையா உயிர் உயிவேர் யங் நாங்கள் அப்போ இளமையாக இருந்தோம் யூ வேர் பேஷண்ட்டு நீ ஒரு நோயாளியாக இருந்த தேவர் ஸ்டூடெண்ட் அவங்கெல்லாம் மாணவர்களாக இருந்தார்கள் இந்த மாதிரி அர்த்தத்தை அது கொடுக்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் வி யூஸ் த பாஸ் டென்ஸ் டு டாக் அபோட் அண்ட் ஆக்ஷன் தட் ஆஸ் கேப் ஹேப்பன்ட் ஒரு செயல் நடந்து முடிந்ததை பற்றி நம்ம பேசும்போது பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம் இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பாயும் ஒரு கேர்ளும் வாட் ஹாப்பன் அப்படின்னு இந்த கேர்ள் கேட்குறா அந்த பாய் வந்து தனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு என்னன்னு பாருங்கள் என்ன சம்பவம்னு அந்த பாய் தான் இவர் இங்கே பாருங்க ஒரு மங்கி வருது மங்கி கேம் டவுன் ஃப்ரம் த ட்ரீ மரத்துலேருந்து ஒரு மங்கி ஓடி வந்துச்சு ஹீ ஃபியர் அதை அதை பார்த்து பயத்தில் அவன் கத்துறான் அடுத்து பாருங்கள் இட்டு கிராப்டு த பனானா ஃப்ரம் த பாய் அந்த பாய்கிட்ட இருந்து அது அந்த பனனாவை பிடுங்கியது அந்த மங்கி ஏற்று த பனனா அந்த மங்கி வந்து அந்த பனனாவை சாப்பிட்டது இந்த பாருங்கள் இந்த சின்ன சம்பவம் பாருங்கள் எல்லாமே நம்ம பாஸ்டென்ஸில் சொல்ல ஒரு மங்கி வந்தது அவன் கத்தினான் அது பிடுங்கியது மங்கி சாப்பிட்டது இந்த மாதிரி நம்ம அது எல்லாமே ஒரு கடந்த காலத்தை குறிக்கிறதான ஒரு செயல் ஒரு ஆக்ஷனை பற்றி தான் இப்போ இதில் நம்ம பேசுகிறோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் பிரைட் வாஸ் ஆர் வேர் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இப்போ நம்ம பிஃபார்ம் ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃபில் பண்ண போகிறோம் பாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பாருங்கள் ஐ என்ன போடணும் ஐக்கு வாஸ் இல்லையா ஐ வாஸ் த லீடர் ஆஃப் மை கிளாஸ் அடுத்தது we dance டேஸ் இன் York லாஸ்ட் வீக் uh, we வந்தால் என்ன போடணும் உய்கு வேர் யூஸ் பண்ணணும் ஸோ in வேர் இன் நியூயார்க் லாஸ்ட் வீக் யூக்கு என்ன பண்ணணும் யூக்கும் வேறு தான் போடணும் யூ a baby. ragu ரகு my junior in school. ragu ரகுவுக்கு என்ன போடணும் ragu வந்து singular இல்லையா அப்போ was போட்டுக்கிடணும் ரகு வாஸ் மை ஜூனியர் இன் ஸ்கூல் அடுத்தது பாருங்கள் கவி டேஸ் டு மீ கவி வந்து சிங்குலர் இல்லையா ஸோ வாஸ் போட்டுக்கலாம் கவி வாஸ் கைண்ட் டு மீ அடுத்தது பாருங்கள் த த பஸ் வாஸ் ப்ராட் நவ் த பஸ்ஸுங்கிறது ஒரு சிங்குலர் தான் இல்லையா ஸோ நம்ம வாஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் தே டேஸ் ஃப்ரெண்ட்ஸு தேங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா ஸோ நம்ம வேறு பயன்படுத்தணும் தேவர் ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரைட் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் ரீடு வாசிக்கிறார் இல்லையா ஸோ ரீடோட பாஸ்டென்ஸ் ரெட் ரீடு ரெட் ரெட் அதாவது ரீடுக்கும் இதே ஸ்பெல்லிங் தான் வரும் இந்த ரீடுக்கு என்ன ஸ்பெல்லிங்கோ அதே ஸ்பெல்லிங் தான் ரெட்டுக்கும் ஆர்இ தான் பட் ப்ரனவுன்சியேஷன் வித்தியாசம் ஓகேவா சிங்கு கொடுத்துருக்காங்களா சிங்கோட பாஸ்டென்ஸ் என்னது சேங் எஸ்ஏஎன்ஜி சேங் அடுத்து பாருங்கள் ஸ்லீப் கொடுத்துருக்காங்க ஸ்லீப்போட பாஸ்டன்ஸ் என்ன ஸ்லிப்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்ட சென்டென்ஸில் ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட்டு ஃபார்மை எழுதணும் ஓகேவா பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் எயிட் டேஸ் லாஸ்ட் வின்டர் ஸ்னோ கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்னோவோட பாஸ்டன் ஸ்னோடு இடி சேர்த்துக்கணும் ஓகேவா இட்ஸ் ஸ்னோடு லாஸ்ட் வின்டர் அடுத்தது பாருங்கள் த ரெயின் டேஸ் ஆல் டே கன்டினியூ கொடுத்துருக்காங்க நம்ம டி செத்துக்கணும் கன்டின்யூடு த ரெயின் கன்டின்யூடு ஆல் டே தேர்ட் ஒன் பாருங்கள் அதாவது இங்கே நமக்கு லாஸ்ட் கொடுத்துருக்காங்க அதோட டென்ஸ் லாஸ்ட் ஓகேவா ஸோ நம்ம எழுதிக்கலாம் ஐ லாஸ்ட் மை பேலன்ஸ் ஃபோர்த்து ஒன் பாருங்கள் உயி டேஸ் ஃபார் ஹவர்ஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதோட டென்ஸ் ஸ்டுட்டு ஓகேவா ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் உயி ஸ்டுட் ஃபார் ஹவர்ஸ் ஓகே ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் டாம் டேஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் கம் நமக்கு தந்திருக்காங்க கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம் எழுதிக்கலாமா டாம் கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ் அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு செயல் வந்து இன்னும் நடைபெறலை என்பதான் நடைபெற போகுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ரெஃபர்ஸ் டு அன் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட் தட் ஆஸ் நாட் எட் ஹேப்பன் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா இனிமேல் அது இன்னும் நடக்கலை இனிமே தான் போகுது அதை பற்றி தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அதுலேயும் உங்களுக்கு அந்த வெர்பு ஃபார்ம் தெரியும் இல்லையா ப்ரெசென்ட் பாஸ்ட் 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 பார்ட்டிசிபிள் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அந்த வெர்பு ஃபார்ம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க ப்ரெசென்ட்டில் கம்முன்னு வந்தால் பாஸ்ட்டில் கேம்னு வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கம்முன்னு வரும் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிளில் கம்மிங்னு வரும் ஓகேவா த ப்ரெசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வித் த ஆக்ஸிலீஸ் ஷேல் ஆர்வில் ஓகேவா அதாவது இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பயன்படுத்தும் போது நம்ம ஆக்ஷன் வெறுப்பு கூட என்ன சேர்ப்பாங்க ஆக்சிலரி வெர்பாகிய ஷேல் அல்லது வில்லு சேர்த்துக்கலாம் ஓகேவா பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஐ ஷேல் ஆர் வில் மீட் ஹிம் டுமாரோ நம்ம ஷேலும் யூஸ் பண்ணலாம் வில்லும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐயை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி விக்கும் விக்கும் வந்துட்டு நம்ம ஷேலும் வில்லும் யூஸ் பண்ணிக்கலாம் வி ஷேல் ஆர் வில் மீட் ஹீம் டுமாரோ யூ வில் மீட் ஹீம் டுமாரோ தே வில் மீட் ஹீம் டுமாரோ ஹீ வில் மீட் ஹீம் டுமாரோ ஷீ வில் மீட் ஹீம் டுமாரோ இட் வில் ரீச் ஹீம் டுமாரோ ஸோ இது என்ன மீனிங் உங்களுக்கு புரியுதா ஐ ஷால் மீட் ஹீம் டுமாரோ அப்படின்னா நான் அவனை நாளைக்கு சந்திப்பேன் ஓகேவா உயல்னால் நாங்கள் சந்திப்போம் யூ வில்னா நீ சந்திப்பாய் தே வில்னா அவர்கள் சந்திப்பார்கள் வில் மீட்னா அவன் சந்திப்பான் வில் மீட்னா அவள் சந்திப்பாள் இட் வில் ரீச் அது போய் நாளைக்கு போய் சேரும் ஓகேவா இப்போ புரிஞ்சுதா இந்த எபோவ்ஸ் எக்ஸாம்பிள் யூ கேன் சி த in இந்த present ஃபார்ம் இதில் வந்து verb வந்து present ஃபார்மில் இருக்கும் நம்ம அது கூட எதை ஆட் பண்ணுறோம் இந்த வேர்டு ஷேல் ஆர் வில் ஆர் யூஸ்ட் ஃபார் ஐ அண்ட் வி அதாவது ஐயக்கும் வீக்கும் ஷேலும் வில்லும் பயன்படுத்திக்கலாம் வில் இஸ் யூஸ்ட் ஃபார் யூ தே ஹீ ஷீட் ஹீ ஷீட்டு தேக்கெல்லாம் நம்ம வில் பயன்படுத்திக்கலாம் ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா அடுத்து பருங்க, பி யூஸ் the சிம்பிள் future டென்ஸ் ஃபார் action that yet to happen. என்ன நடக்காத சம்பத்தை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள் த பஸ் வில் ரீச் by the பை த அதாவது இந்த bus வந்து ஈவினிங்கில் தான் சாயந்தரம் தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு circle the த that is சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அதாவது இங்கே கீழே கொடுக்கப்பட சென்டென்ஸில் எதெலாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸோ அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் வாஸ்ட் த வேன் இது வாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா அப்போ அது என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா அப்போ இந்த சென்டென்ஸ் என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்போ அதை சர்க்கிள் பண்ண வேண்டாம் கமல் வில் மீட் யூ அட் த ஷாப் அப்போது வில் மீட் வந்திருக்கு அப்போது இது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா ஸோ நம்ம அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம் மை டேட் ஹெல்ப்ஸ் மீ ரீடு இங்கே வந்து ஹெல்ப்ஸ் மீ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா ஸோ அதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ண வேண்டாம் ஃபோர்த் ஒன் பாருங்கள் இட் வில் ரெயின் டுமாரோ நாளைக்கு மழை பெய்யும் ஸோ அப்போ இது இன்னும் வரப்போகிற காரியத்தை தான் குறிக்கிது ஃப்யூச்சர் டென்ஸு ஸோ இதுக்கு சர்க்கிள் பண்ணிக்கோங்க ஹீ ஏட் மெனி மேங்கோஸ் இது சிம்பிள் பாஸ்ட் இல்லையா ஸோ இதுக்கு சர்க்கிள் பண்ண வேண்டாம் ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு எதெல்லாம் நீங்கள் சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும் நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க அது ரெண்டும் தான் வில் மீட் வில் ரேன் வந்திருக்கு ஓகேவா ஃபில் த பிளாங்க்ஸ் வித் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஆஃப் த வேர்பு அதாவது இங்கே கொடுக்கப்பட்ட ஃபில்லினுக்கு நீங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை போடணும் ஓகேவா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு சக்தி டேஸ் எ லாட் ஆஃப் மணி ப்ராக்கெட்டில் ஏன் கொடுத்துருக்கு அதாவது இதை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதுறதாக இருந்தால் நம்ம என்ன போடணும் ஷீட்டுக்கெல்லாம் வில்லு போடணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சக்தி வில் ஏர்ன் ஏ லாட் ஆஃப் மணி அவன் அதிகமான பணத்தை சம்பாதிப்பான் ஹி சக்தி வில் ஏர்ன் அப்படின்னு நம்ம எழுதணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் யூ டேஸ் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு இதுக்கு நம்ம ஷேலும் போடலாம் வில்லும் போடலாம் ரெண்டு போட் எது போட்டாலும் கரெக்டு தான் யூ வில் ட்ராவல் அரவுண்ட் த நீங்கள் உலகத்தை முழுவதும் சுற்றி வருவேன் ஓகேவா எப் யூ வில் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு எழுதிக்கலாமா இங்கே தேர்ட் ஒன் பாருங்கள் எவ்ரிபடி டேஸ் ஆடோர் யூ நம்ம என்ன போட்டுக்கலாம் எவ்ரிபடிக்கு வில்லு போட்டுக்கலாமா எவ்ரிபடி வில் ஆடோர் யூ ஃபோர்த் ஒன் பாருங்கள் Uh, many people dash you. இங்கே சர்வ் கொடுத்திருக்காங்க. Many people will serve you. Uh, fifth one பாருங்கள் They dash your wishes. They will anticipate your wishes. Okay, எழுதிக்கலாமா நம்ம அதை போல் ஆல் தஸ் ஆல் சில்ட்ரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட்